ஹாய், வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் எங்கள் வீட்டில் சேஃபாக இருக்கேன். அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு May 17th அப்புறம் லாக்டவுன் ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி நியூஸில் போட்டுட்ருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம ஜாப் போகிறவங்க அப்படின்னு எல்லாமே வந்துட்டு ஸோ பர்பஸ்ஃபுல்லாக கம்பல்சரியாக நம்ம வந்து மாஸ்க் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ மாஸ்க் இப்படி ப்ரிஃபர் பண்ணும்போது ஒரு சேஃபான மாஸ்க்காக இருக்கணும் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான மாஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லி நான் நெட்டில் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக போய் நான் நெட்டில் சர்வ் பண்ணும்போது ஐ கேம் அக்ராஸ் திஸ் வைல்ட் கிராஃப்ட் ஹைப்பா ஷீல்ட் மாஸ்க். அண்ட் திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி அன் ஆன்டி பொல்யூஷன், ஆன்டி டஸ்ட் அண்ட் ஆன்டி பேக்டீரியல் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரீயூசபிள். ஸோ எனக்கு இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈச் ஒன் சிங்கிள் பீஸ் இஸ் ₹300 அண்ட் இட் இஸ் மேட் இன் பெங்களூர் தான். ஸோ இட்ஸ் நாட் மேட் இன் சைனா. ஸோ பயப்பட தேவையில்ல. அண்ட் தென் அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வி கேன் சூஸ் இட் வித் ஹெல்ப் ஆஃப் அ சைஸ். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறது வந்து எல், லார்ஜ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் டூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் தென் நெட்டில் வந்து ஆர்டர் பண்ணும்போது வி கேன் ஆர்டர் ஆஸ் அ செட் ஆஃப் 3, 5, 7 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது யூ கேன் சூஸ் வித் ஹெல்ப் ஆஃப் அ சைஸ் கூட நீங்கள் போய்க்கலாம். அண்ட் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலர் வந்து பிளாக் கலர். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஒர்க் பிளேஸ்க்கு போட்டு போகிறதுக்கு அதுக்கெலாம் டீசெண்டாக இருக்குது. அண்ட் தென் யூ ஹாவ் அ டேக் டு வைல்ட் கிராஃப்டோட டேக் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ அது ஒரு பிராண்டட் ஒன் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மேட் ஆஃப் சாஃப்ட் கிளாத், ஒயிட் கலர் இருக்குது சாஃப்ட் கிளாத். அண்ட் ஒரு நோஸ் ஸ்ட்ரிப்பும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம நோஸ்க்கு ஃபிட் ஆகிற மாதிரி இந்த சைஸ் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம போட்டுக்கிட்டு நம்மளோட நோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கீழே மூவ் ஆகாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காதில் மாட்டுற இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்ஸும் கூட வந்துட்டு இட்ஸ் மேடப் ஆஃப் காட்டன், காட்டன் ஸ்ட்ரிப்பாக மேடாயிருக்கு. அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். டச் பண்ணும்போதே தெரியுது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் உள்ளே இருக்கிற கிளாத் கூட கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னா இட்ஸ் அ 3-layer அண்ட் 3-particle ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். ஸோ உள்ள 3 layer இருக்குது, வெளியே ஒரு லேயர், நடுவில் அண்ட் தென் இன்சைட் லேயர். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு அவுட்டர் லேயர், இதோட கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்கும்போது அவுட்டர் லேயர் வந்துட்டு ஒரு கோர்ஸ் பார்ட்டிக்கல் ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் மிடில் லேயர் வந்துட்டு இட் ஃபில்டர்ஸ் பேக்டீரியா அண்ட் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் லேயர் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம தும்பினாலும் வெளியே இருக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் வெளியே யாராவது தும்பினாலும் அவங்களோட வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு செகண்ட் லேயர் ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னர் லேயர் வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ சூப்பர் சாஃப்ட், அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இட்ஸ் வித் இட் ப்ரொடெக்ட்ஸ் தி மாய்ச்சர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இது பண்ணுது. அண்ட் ஆன்டி பேக்டீரியல் ஃபினிஷ் அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக இதுக்கு நல்லாவே தான் இருக்குது. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி வாஷபிள் ஒன். ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அன்னன்னைக்கு எவ்ரிடே வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷ் கேர் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ப்ளீச் பண்ணக்கூடாது. அண்ட் வி ஹாவ் டு ட்ரை இன் அ ஷேடில் தான் ட்ரை பண்ணணும், சன்லைட் ட்ரை வேண்டான்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாதிரியான கேசஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் மெயின்லி ஃபார் அன் அவுடோர் ப்ரொடெக்ஷன், அவுடோர் வாக்கிங், ரன்னிங் அண்ட் வென் வி ட்ராவல், வென் வி கம்யூட் வித் தி சொசைட்டி அண்ட் பைக்கில் போகும்போது, சைக்கிளிங் அண்ட் இன் டிராஃபிக் சிக்னல்ஸில், ஸ்கூல்ஸில். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு கம்ப்ளீட் சேஃப்டியான ஒரு மாஸ்காக தான் இருக்கும். அண்ட் தென் ஸோ அவங்க சொன்ன மாதிரியே இட்ஸ் அன் ஆன்டி பொல்யூஷன், ஆன்டி டஸ்ட் அண்ட் ஆன்டி பேக்டீரியல். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்கிற ரெண்டு ஸ்ட்ரிப்பை வந்து ரெண்டு காதுலையும் மாட்டிக்கிட்டு அண்ட் இந்த நோ ஸ்ட்ரிப்பை நமக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு யூஸ். அண்ட் டெஃபினட்டாக வந்துட்டு இந்த மாஸ்க் வந்துட்டு மேலே கீழே மூவ் ஆகாமல், நோ ஸ்ட்ரிப் இருக்கிறனால மேலே கீழே மூவ் ஆகாமல் ஒரு கம்ப்ளீட் ஃபிட்டாக நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானும் பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
நான் 10 டேஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபீட்பேக் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்வெட்டாகிறனால இந்த இடத்துல கொஞ்சம் அந்த நோஸ்கிட்டையும் இந்த இடத்துலையும் கொஞ்சம் கரையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 2 டேஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பராகிடுது, அது வாஷ் பண்ணோன்னா அது சரியாயிடுது. அப்புறம் மெயினாக அட்வான்டேஜஸ் தான் நிறையா இருக்குது. என்னென்னா நான் வந்து யூஸ் பண்ணும் போது இந்த காதுலெலாம் மாட்டும் போது இல்லை இந்த மூக்குக்கிட்டலாம் இருக்கும் போது எனக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பெயினும் இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் மற்ற மாஸ்கையும் யூஸ் பண்ணிவிட்டு அதோட கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண மாஸ்க்லேயே இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ரீதிங் ட்ரபிள் இல்லை எனக்கு, அவ்வளோவா சஃபகேஷனும் இல்லை. அண்ட் என்னோட கொலீக்ஸ் கூட இதை வாங்கி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வாஷ் பண்ணோன்னாலும் இதில் வந்து கலர் ஃபேட் ஆகலை, அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வரல. அண்ட் அதோட குவாலிட்டிலேயுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் என்னால் ஃபீல் பண்ண முடியல, அது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு நான் வந்து 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் கொடுப்பேன். அண்ட் அப் டு மீ கம்ப்ளீட்லி 200 ருபீஸ்ன்றது வந்து ஒரு வர்த்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு அன்பாக்சிங் அப்டேட்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அன்பாக்சிங் அப்டேட்ஸ் அண்ட் டீம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.